Hello friends, welcome to Thiyashree Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you. கடலை உருண்டை தான் பார்க்க போறோம். வேர்க்கடலை உருண்டை பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 கிலோ வேர்க்கடலை நான் எடுத்துட்ருக்கேன். அதோட 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக இனிப்பு வேணும்னா நீங்கள் கம்மியாக இனிப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் பொட்டுக்கடலை. இப்போ வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொட்டுக்கடலை மட்டும் தனியாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். குறை குறைன்னு சும்மா ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதை எடுத்து பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா பதம் ஓகே, இல்லைன்னா மறுபடியும் இன்னும் 2 சொத்து சுற்றிக்கோங்க. மிக்சியில் போட்டு இன்னும் 2 சொத்து சுற்றிக்கோங்க. பிடிக்க வருது, இந்த பதம் போதும். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஒட்டிகிட்ருக்கோம். நல்லா எடுத்து ஸ்பூன் வச்சு இல்லைன்னா கையில் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 1 ஸ்பூன் மிளகு, சுக்கு, ஏலக்காய் மூணு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு, அது அந்த பவுடர் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகும் சீக்கிரமாக. அதுக்காக தான் இந்த பவுடர் சேர்த்துருக்கோம். நல்ல வாசமாகவும் இருக்கும். பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னு நல்லா கையில் பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஒன்றும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். டெய்லி 2 உருண்டை கொடுங்க. நல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் கெயின் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இந்த லேஸு, குர்குரே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் செஞ்சு கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ க்ரியேஷன்ஸ்.